நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பெண் உஷா இருக்காரே, போலீஸ்காரங்களை பார்த்ததுமே கடகடவன ட்ரெஸ்ஸை கலட்ட ஆரம்பிச்சுட்டு வரா. வடிவேலு படத்தில் ஒரு சீன் வருமே அதே மாதிரி தான். யார் இந்த உஷா? பெண்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தவரா? மக்கள் நலனுக்காக சிறை சென்றவரோ? இல்லை, இவர் ஒரு பக்கா கிரிமினல், சென்னை ரவுடி, சாராயம் காட்சி விற்பவர். அப்படிப்பட்ட உஷா இப்போது ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி இருக்கிறார். சென்னை பெசன்ட்நகர் பகுதியை சேர்ந்தவர்தான் ரத்னம். 42 வயசாகிறது. இவரது மனைவிதான் உஷா. 38 வயசாகிறது. ரத்னத்தை தெரியாத போலீஸ்காரர்களே இல்லை. அந்த ஏரியா ஃபேமஸ் ரவுடி அவர். சாஸ்திரி நகர் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு வருகிறார். இப்போதைக்கு 20 கேஸ்கள் ரத்னம் மீது மட்டும் உள்ளன. ரத்னத்துக்கு அத்தனை பலமும் உஷாதான். இந்நிலையில் தான் நைட் நேரங்களில் ஓடை மாநகர பகுதியில் டாஸ்மாக் சரக்குகளை சட்டவிரோதமாக விற்பனை செய்வதாக அதே சாஸ்திரி நகர் போலீசாருக்கு தகவல் வந்தது. போலீசாரும் இது ரத்னம் வேலையாக தான் என்று கருதி அந்த பகுதிக்கு இரவு 8:30 மணிக்கு வாக்கில் சென்றனர். அங்கு உஷாவும் ரத்னமும் இருந்தனர். இவர்களது மகனான கார்த்திக், இவரது அக்கா, மேலும் சில சொந்தங்களும் அங்கே உட்கார்ந்திருந்தனர். அங்கிருந்தோருக்கு உஷா சரக்கை டம்ளரில் ஊற்றி தந்து கொடுத்திருந்தார். போலீசாரை பார்த்ததுமே உஷாவும் ரத்னமும் கையில் இருந்த சரக்கு டம்ளர்களை அப்படியே போட்டுவிட்டு வீட்டுக்குள் ஓடியுள்ளனர். ரத்னத்தை முதலில் பிடிப்பதற்காக போலீசார் வீட்டுக்குள் நுழைய முயன்றனர். இதை பார்த்த உஷா கணவரை போலீசார் கைது செய்துவிடக்கூடாது என்று கடகடவென தன்னுடைய ட்ரெஸ்ஸை கலட்டி வீசினார். எப்போதுமே உஷா இப்படிதான் செய்வாராம். ஒவ்வொரு முறையும் கைது நடவடிக்கை என்றாலே உஷா வேகமாக ட்ரெஸ்ஸை கலட்டி வீச ஆரம்பித்து விடுவாராம். இப்போதும் அப்படியே செய்தாராம். இதனால் போலீசார் திகைத்து நின்றனர். ஆனால் உஷா வீட்டில் இருந்த மண்ணெண்ணையை எடுத்து தனக்குத்தானே உடம்பில் ஊற்றியும் கொண்டார். தீப்பெட்டியையும் கொளுத்தியும் கொண்டார். தற்கொலை செய்ய போவதாகவும் மிரட்டவும் போலீசார் அப்படியே ஒரு செகண்ட் பின்வாங்கினர். அப்போதுதான் உஷாவின் உடம்பில் தவறுதலாக தீப்பிடித்து கொண்டது. இதனால் அதிர்ந்து போன போலீசார் உடனடியாக உஷா மீது பற்றி எரிந்த தீயையும் அணைத்தனர். அவரை காப்பாற்றி கீழ்ப்பாக்கம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியும் வைத்தனர். இப்போது உஷாவுக்கு சிகிச்சை நடந்து வருகிறது. மேலும் 5 பிரிவுகளின் கீழ் உஷா மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. அதனால் ரத்னத்தை காணும் எஸ்கேப் ஆகியுள்ளார். அவரையும் தேடி வருகிறார்கள். இந்த தம்பதிகள் எப்போதுமே இந்த தொழிலை தான் அதே போதியில் செய்து வருகிறார்களாம். சில சமயம் பிராந்திக்கு பதிலாக வேறு ஏதோ போதைப் பொருளை கூட கஸ்டமர்களுக்கு கலந்து தந்து விடுவார்களாம். அந்த சரக்குக்கு எக்ஸ்ட்ரா 150 ரூபாயும் வாங்குவார்களாம். அந்த சரக்கை குடித்தால் உயிருக்கு ஆபத்து தரக்கூடியது என்றார்கள். ஒவ்வொரு முறையும் போலீசார் பிடிக்க வரும் போதெல்லாம் ட்ரெஸ்ஸை கலட்டிவிட்டு நிர்வாணமாக ஓடுவாராம் உஷா. நேற்று மட்டும் அப்படி ஓடியிருந்தால் உஷா குடியிருக்கும் பகுதிகளில் உள்ள குடிசைகள் தீப்பிடித்து எரிந்திருக்குமாம். இந்த விடயவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.